Hi friends, welcome to our channel. The JK Cat Studio va pudusa paakura friends subscribe pannidunga video va kandipa bell icon symbol marakkama press panni vechukenga enoda videos adutha adutha ungalku notification kadaikum continue ah andha class ah paakuradhukku romba useful ah irukum friends. வாங்க இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாம். இப்ப இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் ஃப்ளோர். ஃப்ளோர் எப்படி கிரியேட் பண்ண போறோம்? நம்ம வால் வரைஞ்சாச்சு, டோர் வச்சோம், விண்டோ வச்சோம், அப்புறம் அந்த கிரிட் வச்சு காலம் எப்படி பிளேஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோர் எப்படி ஒரு ஃப்ளோர் வந்து ரிவீட்ல கிரியேட் பண்றது கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு ட்ராயிங் ஒன்று தேவை. ஸோ நான் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இது திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹைட்டு லெவல் 2. இதை வந்து அன்கனெக்டடில் வச்சு வரைஞ்சிடக்கூடாது, எப்பயுமே கரெக்டாக பார்த்து இதை வரைஞ்சிக்கங்க. ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு 4 இதாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் நீங்கள் டோர் விண்டோ, அஸ் யூஷுவல் நம்ம எப்படி டோர் விண்டோ டோருக்கான வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி டோர் பிளேஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். விண்டோ எப்படி பிளேஸ் பண்ணுமோ பிளேஸ் பண்ணிக்கோங்க, காலம் எப்படி பிளேஸ் பண்ணுமோ பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சும்மா சிம்பிளாக ஒரு பிளான் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இதில் நான் ஃப்ளோர் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பில்டுலேயே ஃப்ளோர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதில் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இது இருந்தது, பிளாக் கலரில் ஒரு இது இருக்குன்னா அதை டைப் செலக்டர் அப்படின்னு அதுக்கு பேர். அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபுல் பண்ணோம்னா செயின் மாதிரி கீழே தொங்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் அந்த இது கொடுத்துருக்கோம். எங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ அது கீழே ஆப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் ஆர்கிடெக்சரல், ஃப்ளோர் ஸ்ட்ரக்சரல், ஃப்ளோர் பை ஃபேஸ், ஃப்ளோர் ஸ்லாப் பிட்ச். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெறும் ஃப்ளோர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோர் ஆர்கிடெக்சர். நான் என்ன பண்ணுறேன், அதை சூஸ் பண்ணுறேன், ஃப்ளோராக சூஸ் பண்ணிடுறேன். ஃப்ளோரை சூஸ் பண்ணோன்னே எனக்கு பாருங்கள், ஆஸ் யூஷுவல் ட்ரா ஷேப் வந்துடும், ட்ராக்கான ஷேப் வந்துடும். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, இங்கே அந்த பவுண்ட்ரி லைன், ஸ்லோப் ஆரோ இதெல்லாம் இருக்குது. லெஃப்டில் மோட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கில் ஒன்று இருக்குது, கிராஸ் ஒன்று இருக்குது. டிக்குன்னா நம்ம ஓகே அப்படின்னா நம்ம டிக் பண்ணிடலாம், இல்லை எனக்கு அந்த ஸ்கெட்ச் தப்பு அப்படின்னா டெலிட் பண்ணிடலாம், கேன்சல். அதுதான் இந்த ஷேப் பற்றி நமக்கு தெரியும், லைன் ஷேப் எப்படி வருது, லைன் வச்சு ஷேப்ஸ் எப்படி கொண்டு வர்றது, ரெக்டாங்குலர் ஷேப், பாலிகன் ஷேப், சர்க்குலர், ஆர்க்கு. ஸோ இது வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அதனால் நமக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். இதை பற்றி ஒன்றும் நோ ப்ராப்ளம். அப்போ நமக்கு இது எப்படி வரைய போகிறப்போ, பவுண்ட்ரி லைன் நான் வரையணும். பவுண்ட்ரி லைன் நான் வரையும் போது பாருங்கள், நான் லைன் எடுத்துகிட்டு கூட நான் என்ன பண்ணலாம், அப்படியே மேலேயே அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு வர முடியும். ஓகே, இப்படியே நான் ட்ராப் பண்ணிவிட்டு வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்கெட்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிவீட்டை பொறுத்தவரையில் க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும், எங்கேயும் லூப் ஓப்பன் ஆகக்கூடாது. ஸ்கெட்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் க்ளோஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி ஓவர்லேப் ஆகிட்டு இருக்கக்கூடாது, இன்டர்செக்ட் இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லா டாப்பிக்குக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாம். வாலில் நம்ம பார்த்துருப்போம், அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி ஒரு பவுண்ட்ரி வரைஞ்சதுக்கப்புறம் உள்ளே இன்னொரு பவுண்ட்ரி வரைஞ்சால் அது ஹோலாக மாறும். அந்த இடம் இது ஒன்றுமே இருக்காது. அந்த இடம் அந்த இதுவுமே எல்லாமே டிப்பிக்கல் தான், அந்த டாபிக் எல்லாமே. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கெட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்கெட்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன, 3D போய் பாருங்கள், இங்கே தெரியாது ஃப்ளோர், ஏன்னா இது ஒரே இடத்துல பிளேஸாக இருக்கனால 2D என்னால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் 3D போய் பார்க்குறேன் நான்.
3D இப்ப இவ்வளவு நேரம் எப்படி இருந்தது? இந்த இடம் ஃப்ளோர் வந்து க்ளோஸ் ஆகாம இருந்தது. இப்ப பாருங்க, எனக்கு வந்து ஃப்ளோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, கீழ வந்து ஃப்ளோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ அந்த ஃப்ளோரை நான் செலக்ட் பண்றேன், ப்ராப்பர்ட்டிஸ் போறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நாம அப்புறம் பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். இப்ப எடிட் டைப் போறேன். எடிட் டைப் போனேன் அப்படின்னா நான் டூப்ளிகேட் ஓகே ஃப்ளோர் ஒன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். FL1 ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் எடிட்குள்ள போயிட்டு எனக்கு திக்னஸ் பாருங்க ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க, எனக்கு அது வேண்டாம். எனக்கு 6 இன்ச்சஸ் இருந்தால் போதும், 6 இன்ச்சஸ் இருந்தால் போதும். ஓகே, நான் மெட்டீரியல் அசைன் பண்ணேன். இந்த ஃப்ளோருக்கு நான் ஒரு மெட்டீரியல் பிளேஸ் பண்ணேன். எப்படி பிளேஸ் பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் தான், வாலுக்கு நீங்க எப்படி மெட்டீரியல் போடுவீங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். டூப்ளிகேட் FL1 ஓகே. அந்த FL1க்கு நான் ப்ரௌசர் போயிடுறேன். இப்போ எனக்கு மொசைக் எதுவும் தேவை அப்படின்னா மொசைக் எடுத்துக்கலாம், இல்லை டைல்ஸ் எதுவும் தேவைனாலும் இந்த மாதிரி டைல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டைல்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாமே, பாருங்க இது இதாக வருதா? ஓகே, இது டைல்ஸ் தான். இங்கே ஏதோ ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. செராமிக் மொசைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ளை ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ எனக்கு அப்ளை ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இங்கே விஷுவல் ஸ்டைல் பார்த்துருக்கோம், ரியாலிஸ்டிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் இங்கே பார்க்க முடியும், ஷோ பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த டைல்ஸ் மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, சைஸ் கம்மியாக இருக்குன்னா நம்ம எப்படி நம்ம அங்கே வாலுக்கான டைல்ஸ் எல்லாம் மாற்றணுமோ அதே ப்ரொசீஜர் தான். போயிடுங்க, போயிட்டு அப்பியரன்ஸில் போயிட்டு எடிட் இமேஜ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து வெறும் 4 இன்ச் தான் இருக்குது, இதை 4 ஃபீட்டாக கூட கன்வெர்ட் பண்ணுங்கள், 4 ஃபீட்டாக மாற்றுங்க. டன், அப்ளை ஓகே கொடுத்துட்டு தெரியுதா உங்களுக்கு டைல்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. எனக்கு டைல்ஸ்னாலே 1x1 தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் நான், 1x1க்கே நான் வரைகிறேன். அப்பியரன்ஸில் போயிட்டு எடிட் இமேஜில் போயிட்டு 1x1 ஒரு டைலோட சைஸ் 1 ஃபீட் பை 1 ஃபீட் நான் அதை கொடுத்துக்கிறேன். டன், அப்ளை ஓகே. அந்த 4x4 உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நான் கொடுத்தேன். நம்ம சைட்டில் என்ன கொடுக்குறோமோ அதையும் நான் இங்கே பேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து ஃப்ளோர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ளோர் போகிறேன். லைன் எடுத்து நம்மளால் வரணும், ரெக்டாங்குலர் எடுத்து வரையலாம். ரெக்டாங்குலர் எடுத்துட்டு நான் அப்படியே போடலாம், சேம் அதே தான். பவுண்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிக் லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இங்கே இந்த பிக் லைன் இனிமேல் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த பிக் லைன் எடுத்து யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துலையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக் லைன் எடுத்துக்கிறேன். ஃபினிஷ். ஓகே, இதுக்கு எனக்கு வந்து அதே ஃப்ளோர் வேணும் அப்படின்னாலும் FL1 இல்லையா உங்களோடது, அதை போய் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த FL1 அப்ளை ஆகிடும். ஓகே ஓகே, எனக்கு வந்து இப்போ நான் உள்ள போட்டுட்டேன், அவுட்டரில் ஒரு பேவ்மெண்ட் மாதிரி போடணும் சுற்றி. அப்போ ஃப்ளோர் போயிடுறேன். ஃப்ளோர் போயிட்டு பிக் லைன் எடுத்துக்கோங்க, சேம் நீங்கள் போட்ட அதே பவுண்ட்ரி மேலே போட்டுட்டு ஆஃப்செட் எனக்கு ஒரு 5 ஃபீட்டு சுற்றி வரப்போகுது. ஓகே,
அப்போ இந்த இடம் எனக்கு எப்படி இருக்கும், ஹாலோவாக போயிடும். ஆல்ரெடி நான் ஃப்ளோர் அங்கே போட்டுட்டேன், அதனால் எனக்கு அங்கே ஹாலோவாக தெரியாது. ஆல்ரெடி நான் போட்ட ஃப்ளோர் அங்கே இருக்கும். இதை சுற்றி இப்போ நான் வெளியில் ஃப்ளோர் போட்டிருக்கேன், அதுக்கு எஃப்எல் டூன்னு கொடுக்குறேன், போகிறேன். சேம் திக்னஸ் வந்து அதே 6 இன்ச்சஸே கொடுத்துட்டேன். போயிட்டு டூப்ளிகேட்டில் எஃப்எல் டூ கொடுத்துட்டேன். இதில் போயிட்டு இந்த ஸ்டோன் காபிள் ஸ்டோன் எடுத்து பிளேஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அதே காபிள் ஸ்டோன் எடுத்து பிளேஸ் பண்ணி ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ 3D பாருங்க, எனக்கு உள்ள இந்த டைல் இருக்கு, வெளியில் நம்ம ரெண்டரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரியாலிஸ்டிக் நமக்கு கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் நான் இமேஜ் வச்சு நமக்கு பார்க்கும்போது நல்ல ரியாலிஸ்டிக் கிடைக்குது, இன்னும் ரெண்டரிங்கில் நல்ல அப்பியரன்ஸ் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பெட்ரூமில் மட்டும் ஒரு ஃப்ளோரும், ஹாலில் வேறு ஃப்ளோரும், கிச்சனில் வேறு ஃப்ளோரும், அந்த மாதிரி கூட கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது அப்படின்னா எனக்கு அப்போ நான் என்ன பண்ணுறது? ஓகே, அந்த மாதிரி வர இடங்களில் நான் இந்த ஃப்ளோரை வந்து நான் எப்படி, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செலக்ட் பண்ணுறது பாருங்க சிரமமாக தெரியுது, இதுவும் செலக்ட் ஆகுது, இந்த இடத்துல அந்த ஃப்ளோரும் இருக்குது, செலக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கண்டிஷனில் இப்படி செலக்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே மேலே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும், இந்த ஃபில்டரை கொடுத்துட்டு வெறும் ஃப்ளோர் மட்டும் வச்சுக்க சொல்லுங்கள். அப்ளை ஓகே. இப்போ ஃப்ளோர் மட்டும் ஹைலைட் பண்ணும், இப்போ கண்ட்ரோலை வச்சு இப்போ அந்த ஃப்ளோர் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணும். ஓகே, அந்த ஃப்ளோர் மட்டும் எனக்கு இங்கே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறேன், நான் டெலிட் கொடுத்துட்டு ஒரு ஒரு ரூமுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளோர் போட போகிறேன். எனக்கு இந்த ரூம்ல ஒரு ஃப்ளோர், ஓகே, எடிட் டூப்ளிகேட். இப்போ எனக்கு அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்ரூம் அப்படின்னு வைங்க, பெட் ஒன், பெட் நம்பர் ஒன். ஓகே எடிட், சேம் அதே 6 இன்ச்சஸ். இதுக்கு வந்து நான் அதே டூப்ளிகேட் பெட் நம்பர் ஒன். எனக்கு மெட்டீரியல் நான் மாற்றுறேன், ஏதோ ஒன்று நான் வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி டைல்ஸ் அப்ளை ஓகே கொடுத்துட்றேன். அது அப்பியரன்ஸ் அந்த டைல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அஸ் யூஷுவல் ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது திரும்ப ஃப்ளோர் பிக் லைன் எடுத்து கூட நான் என்ன பண்ணலாம், வரையலாம். என்னென்னா இப்படி ஓ வெளியில் போயிட்டுருக்கோம், அப்போ ட்ரிம் கமாண்ட் எடுத்துட்டு நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெக்டாங்குலர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இடங்கள். இப்போ எடிட் டைப், இப்போ இதை வந்து ஒரு ரூம் அப்படின்னு R1 அப்படின்னு கொடுக்குறேன். R1க்கான இது எனக்கு என்ன மெட்டீரியல் வேணும், சேம் டூப்ளிகேட் R1. R1க்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு கிரானைட், ஏதோ நம்ம அது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கங்க ஃபினிஷ். அடுத்தது சேம் இந்த இடத்துட்ட வரும் ஃப்ளோர், ரெக்டாங்குலர் எடுத்து இங்கே வரையிறோம். ஓகே எடிட் டைப் டூப்ளிகேட் R2. டூப்ளிகேட் R2. மாதிரி கல் ஏதோ சும்மா ஜஸ்ட் நமக்கு ஒரு இதுக்காக தானே பார்க்கணும்.
clear. Finish. Same adutha floor. Floor. Edit type. R3. Edit. R3. Finish. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு different ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு லேயர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா மெட்டீரியல் டிஃபரண்டா இப்ப வெளியில ஒரு மெட்டீரியல் இருந்தது உள்ள ஒரு மெட்டீரியல் இருந்தது சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி ஃப்ளோர் ஃப்ளோர் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வீடியோல பாத்துறோம் எப்படி வெளியில ஃப்ளோர் போடுறது உள்ள எப்படி ஒவ்வொரு ரூமுக்கு நம்ம ஃப்ளோர் போடுறது எல்லா ரூமுக்கு சேர்த்து எப்படி ஃப்ளோர் போடுறது அந்த ஃப்ளோர்ல டிரா ஷேப்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துறோம் ஃப்ளோர் டாபிக் கொஞ்சம் லெங்தியா இருக்கும் பெரிய டாபிக் அது இன்னும் ஸ்லோ பேர் இருக்கு இன்னும் அதுலயே நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்கு சோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டினியூவா வந்துட்டே இருக்கும் ஃப்ளோர் பாருங்க फ्रेंड्स வீடியோ பாருங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பெல் ஐகானை செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்னோட அந்த ஃப்ளோரே போடுறோம் அப்படினா கண்டினியூஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நான் போடுற வீடியோஸ் நீங்க அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்